கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு மனம் திரும்புதலின் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் மாறும் பொழுது தேசத்தில் பெரிய மாற்றம் வரும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சமுதாயத்தில் இயேசுவை கொண்டு வரணும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய உடை, நம்முடைய நடவடிக்கை எல்லாவற்றிலும் தேவனுடைய சாயலை நம்ம கொண்டு வரணும், பிரதிபலிக்கணும். அதற்காகத்தான் நம்மை கர்த்தர் மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறார், மனம் திரும்ப சொல்லுகிறார், சரிப்படுத்த சொல்லுகிறார். எனவே காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆண்டவருடைய கிருபை நாள் 14 குறிப்புகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 15வது குறிப்பு, பொருளாசை நமக்கு இருக்கக்கூடாது. பண ஆசை பார்த்தோம், இன்றைக்கு பொருளாசை நமக்கு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 23:5, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகுகளைப் போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் என்று பைபிளில் சொல்லியிருக்கு. இல்லாமல் போகிற பொருள் மேலே உன் கண்களை எதுக்கு வைக்கிற அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 119:36 தாவீது சொல்கிறார், என் இருதயம் பொருளாசையை சாயாமல் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுறார். அப்போ தாவீதுடைய இருதயம் பொருட்கள் மேலே கிடையாது, பொருள் மேலே இருக்கலை அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 15:27 சொல்லுகிறது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று பைபிளில் பார்க்குறோம். நீங்கள் பொருளாசை இருக்கிறவங்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்களாக இருக்கிறீங்க, நல்லது. நீங்கள் சபிக்க போகிறீங்க, நல்லது. பைபிள் வாசிக்கிறீங்க, நல்லது. ஆனால் பைபிளில் இருக்கிற வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் பொருளாசை உள்ளவர்களாக இருக்காதீங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு பொருள் மேலே ஆசை. உங்கள் வீட்டில் உங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சு வச்சுருக்கிறார். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு டிவி இருக்குது, உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு டேப் ரிகார்டு அந்த மாதிரி இருக்குது, சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே வசதி ஆண்டர் கொடுத்துருக்கிறார். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு 50 இன்ச் எல்இடி டிவி வாங்கின உடனே, உங்கள் வீட்டில் இருக்கிற 40 இன்ச் டிவி, நல்லா ஓடிட்டுருக்கிற டிவி, அதை நீங்கள் வாண்டா, இப்போ அவங்க 50 வாங்கிட்டான், நம்ம ஒரு 70 இன்ச் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கடனை வாங்கி லோனில் இஎம்ஐயில் நீங்கள் டிவி வாங்கி போடுறீங்க. இது எப்படி வருது, எதனால் இதெல்லாம் வருது? பொருள் மேலே ஒரு ஆசை, பொருள் மேலே ஒரு ஆசை, பொருட்கள் மேலே ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. அதுதான் பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15:27, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று பைபிளில் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 21:6 சொல்லுது, பொய் பேசி பொருளை சம்பாதிக்காத. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, சில வேலை செய்கிற இடத்துல பொய் பேசி ஏதாவது பொருளை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா வீட்டுக்கு? உங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து பொய் பேசி ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்களா? அதை உங்கள் வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க. நீங்கள் பொய் பேசி பொருளை சம்பாதிக்கிறது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். சில பேர் பொய் பேசி பொய் பேசியே பொருளை சம்பாதிச்சு வீட்டை ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்க. உடம்பு ஃபுல்லாக பலவீனமாக இருக்கும், வியாதியாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் அதில் ஆசீர்வதிக்க மாட்டார், அதில் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. பொய் பேசி பொருளை சம்பாதிக்காதே அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு தானே. அப்போ இந்த வார்த்தை சொல்கிற எனக்கும் குத்துகிறது, கேட்கிற உங்களுக்கும் குத்துகிறது. வசனத்தின்படி நம்ம இருக்கிறோமா? பொருட்களை பொய்பேசி நம்ம சம்பாதிக்கக்கூடாது, பொய்பேசி பொருளை சம்பாதிக்கக்கூடாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் எஜமான், உங்கள் பாஸ் அல்லது யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இந்த பொருள் இருக்கா, இந்த பொருளை நான் உங்களுக்கு இந்த பொருளை நான் யாருக்காவது கொடுத்துடலான்னு இருக்கிறேன், இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னாக்கா நீங்கள் என்ன சொல்வீங்க? பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், கொடுக்குறீங்களா? ஆமாம் ஐயா, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க ஐயா, இந்த பொருளே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இதை பொய் பேசி அந்த பொருளை நம்ம சம்பாதித்துட்டு வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறோம். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், பொய் பேசி பொருளை சம்பாதிக்காதேன்னு கர்த்தர் சொல்கிறார். பொய் பேசி பொருளை சம்பாதிக்காதீங்க. உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, உங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க இன்னொரு ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஃபோன் இருக்கா, உங்களுக்கு நான் ஃபோன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா அப்படின்னா, ஃபோன் இருக்கா ஐயா, வேறு யாருக்காவது ஃபோன் இல்லாதவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். பொய் பேசி பொருளை சம்பாதிக்கிறது தேவ பிள்ளைகள் உள்ள நிறைய பேருக்குள்ளே காணப்படுது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற. ஆனால் இன்றைக்கி நான் வசனத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன், இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, பொருளாசை எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை இன்றைக்கி தேவ பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து அறிந்து கொண்டு செயல்படுங்கள். பொய் பேசி பொருளை சம்பாதிக்கக்கூடாது.
கொலோசியர் 3:5 என்ன சொல்லுகிறது? பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப். நீங்கள் ஒரு பொருள் மேலே ஆசை வச்சிங்கன்னா அந்த பொருட்கள் மேலே ஆசை வச்சிருக்கிறதுனால அது உங்களுக்கு விக்கிரக ஆராதனையாக மாறுதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. தட் வில் பிகம் ஐடல் வர்ஷிப் ஃபார் யூ. பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருளை கர்த்தருக்கு கொடுப்பார், ஆனால் பொருள் ஆசைப்படாதீங்க. பொருள் ஆசை உள்ளவர்களாக நடந்து கொள்ளாதீங்க, அதை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் அதில் பிரியமாக இல்லை. அவங்க வாங்கியிருக்கிறாங்க, இவங்க வாங்கியிருக்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டஸ் இவங்க ஸ்டேட்டஸ், ஐஃபையாக லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி நாய் செயினை கடனை வாங்கி நாய் செயினை போட்டுன்னு அவங்களுக்கு ஈக்குவலாக போய் நிற்கிறது, இதெல்லாம் பொருள் ஆசை. ஆபரண ஆசை, சில பேருக்கு ஆபரண ஆசை, பொருள் ஆசை, டிவி ஆசை, பொருட்கள் மேலே கண், பொருட்கள் மேலே ஒரு ஆசை. இதை வேண்டாம். உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கொடுப்பார். கொடுக்கல இல்லை அப்படின்னா கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அது மேலே ஆசைப்பட்டு நீங்கள் வந்து 50 உங்களுக்கு டிவி பார்க்குறது, 20 இன்ச்லேயும் டிவி தருது, 40 இன்ச்லேயும் டிவி தருது, உங்களுக்கு என்ன ஆண்டர் கொடுத்துருக்கிறாரோ அதில் சந்தோஷப்படுங்க. அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறான்னு சொல்லி பொருள் ஆசைக்கு இடம் கொடுத்து நீங்கள் காரியத்தை செய்தீங்கன்னா ஆண்டு உங்களை விட்டு விலகிடுவார். பைபிளில் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. எபேசியர் 5:5 சொல்கிறது, இந்த பொருளாசைக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. பைபிள் எடுத்து வாசிங்க பிரதர். ஏதாவது சும்மா இவனுக்கு வேலை கிடையாது பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க. எனக்கு காணிக்கைக்காக நான் பிரசங்கம் பண்ணல, நான் இதை பிரசங்கம் பண்ணுறதுனால காணிக்கை வருது, தசோபாக வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இது என்னுடைய பலவீனத்தின் மத்தியில் நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி நான் இதை கர்த்தர் சொன்னபடி நாள் இந்த வாய்ஸ் மெசேஜை நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கிறேன். உலக ஆதாயத்திற்காக அல்ல, எனக்கு பெயரும் புகழும் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. இது தேவனுடைய வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த சத்தியத்தை உங்க சபையில் இருக்கிறவங்க சரியா போதிக்காததுனாலதான் ஆண்டவர் போதிக்க சொல்லுகிறார். இதை அறிந்து கொண்டு செயல்படுங்க. உங்க பைபிள் எடுத்து நீங்க திறந்து வாசுங்க. எபேசியர் 5:5 சொல்லுகிறது, பொருளாசைக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. பொருளாசை, ஆபரணாசை வேண்டாம், ஒரு மண்ணும் கொண்டு போவது இல்லை. தேவன் கொடுத்திருக்கிற கிருபை இழந்து போய்விடாதீர்கள். பொருட்கள் மேலே கண்ணு போகக்கூடாது. உங்களுக்கு இருக்கிறவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆள் பெரிய டிவி வச்சிருக்கிறார், இந்த ஆள் புல்லட் வச்சிருக்கிறார். நான் அவர் புல்லட் வாங்கினா நானும் கார் வாங்குறேன். எதுக்கு பிரதர்? உனக்கு உங்களுக்கு கார் வேணும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் கொடுப்பார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கடன் இல்லாமல் உங்களுக்கு கொடுப்பார். கடனை கடனை வாங்கி போட்டி போடாதீங்க. தயவு செய்து போட்டி போட்டிக்கு போடாதீங்க. போட்டி போட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை விட்டு விலகிடுவார். கர்த்தர் விலகிட்டார்னா வாழ்க்கை போயிச்சுன்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 6:10 சொல்லுகிறது, பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. பொருளாசைக்காரனா இருக்கிறீங்களா? பொருளாசை, அவங்க ஒரு நெக்லஸ் வாங்கிட்டாங்க, அம்புஜம்மா நெக்லஸ் வாங்கிட்ட உடனே இன்னொரு சரஸ்வதி அம்மாவுக்கு வந்துடும் பொருளாசை. கோவம் வந்து பொறாமல் வந்து அவங்க வீட்டுக்காரரை தொந்தரவு பண்ணி பெரிய நெக்லஸாக வாங்கி போட்டு போய் நிற்கிறது, இதெல்லாம் பொருளாசை தானே பிரதர்? செயின், நெக்லஸு, ரிங்கு, கோல்டு, பேங்க் பேலன்ஸு, பெரிய எல்இடி டிவி, பெரிய ஏசி, ஒன்றுமே நம்ம எடுத்து போகிறதில்ல பிரதர். ஒன்றுமே கொண்டு போவது கிடையாது. பொருட்கள் மேலே உங்கள் கண் போகக்கூடாது. பொருளாசை படாதீங்க. சில பேருக்கு பொருளாசை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இல்லை, கேட்டுட்ருக்கிற நீங்கள் தான் மனம் திரும்புவீங்களா இல்லை அப்படி தான் இருப்பேன்றீங்களா? அது உங்கள் விருப்பம். ஆனால் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அறிந்து கொண்டு செயல்படுங்க. தயவுசெய்து பொருளாசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான சகல பொருட்களையும் அந்தந்த நேரத்தில் கர்த்தர் கடன் இல்லாமல் உங்கள் மூலமாய் கர்த்தர் வாங்க வைப்பார். இல்லாத பட்சத்தில் யார் மூலமாவது உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் லோனை வாங்கி கடனை 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 கடன் 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 மேல் கடன் வாங்கி உங்கள் வைஃப் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து யார் சொல்கிற வார்த்தையை கேட்காம வசனத்தின்படி உங்களுக்கு தேவையான பொருள் ஆண்டர் கொடுத்துருக்குற போதும், இது போதும் என்ற மனதோடு வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இயேசுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது.
ஆடம்பரமாக இருக்கணும், ஐஃபையாக இருக்கணும், ஏசி இருக்கணும், எல்லா இடத்துலையும் ஏசி, எல்லா இடத்துலையும் காசு, எல்லா இடத்துலையும் பொருள் இருக்கணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் வாழ முடியாது பிரதர். உங்களுக்கு தேவையான பொருள், வாழ்வதற்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஆண்டர் கொடுப்பார். அதை பிச்சைக்காரனாக வைக்க மாட்டார். உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்ல பொருட்களோடு தான் உங்கள் வீட்டில் இருப்பீங்க. ஆனால் பொருள் ஆசை மேலே உங்களுக்கு கண்ணை போடாதீங்க. ஒருத்தர் வாங்கிட்டால் நீங்கள் ஒன்று வாங்கணும், ஒருத்தர் வண்டி வாங்கினா நீங்களும் வண்டி வாங்கணும், ஒருத்தர் கார் வாங்கினா நீங்களும் ஒரு கார் வாங்கணும், அப்படி இருக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். பொருளாசை நமக்கு வேண்டாம். ஒருத்தர் ஐஃபோன் வாங்கினோன்னா நம்மளும் ஐஃபோன் வாங்கினோம், எதுக்கு பிரதர்? அந்த மாதிரி இருக்காதீங்க. இன்னொருத்தரை காப்பி பண்ணி வாழக்கூடாது. இயேசுவை காப்பி பண்ணுங்கள், இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இயேசுவை முன்மாதிரியாக வைங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க. அவங்க கடன் இல்லாமல் அவங்க வாங்கிடுவாங்க. நீ கடனை விட்டு வாழ்ந்துட்டு கடனோடு வாங்கிட்டு அப்புறம் கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறது நீங்கள் தானே. வேண்டாம். உங்களுக்கு தேவையான பொருளுக்காக உங்களுக்கு பொருளே இல்லையா அப்படி இந்த தேவை, அதாவது நீங்கள் இந்த பொருள் வாங்கியே வாங்கணும் அப்படின்னா ஜெபம் பண்ணுங்கள், இயேசுப்பா உங்களுக்கு கொடுப்பார். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பொருளாசை அந்த மாதிரி எதுக்கு இடம் கொடுக்காதீங்க. பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதும் இல்லை. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறிடும். எப்படி சிலை வழிபாடு விக்கிரக ஆராதனையாக இருக்கோ, நீங்கள் பொருள் மேலே ஒரு இச்சை காண்பித்தீங்கன்னா, ஒரு பொருளை இச்சித்தீங்கன்னா அது உங்களுக்கு விக்கிரக ஆராதனையாக மாறிடும். அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும், அது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு கூட நீங்கள் போகாதபடி அது துண்டித்து விடும். ஜாக்கிரதையாக இருங்க, சரிங்களா? இந்த வசனத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் தள்ளப்பட்டேன், சொல்லவிட்டேன், என்னுடைய கடமை முடிந்து விட்டது. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுக்கு விட்ட காரியம். கிருபை உங்களோடு இருப்பதாக. இயேசுவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய ஜெபத்தை கேளுங்க, கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் எ பிளஸட் மண்டே வித் ஜீசஸ். காட் பிளஸ் யூ. ஆமென். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் தொடர்ந்து வீடியோக்களை பெற ஒண்டர் வர்சஸ் ஃப்ரம் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களுடைய கவனத்திற்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.